ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விளாக்ல எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஜான் 19th அன்னைக்கு எடுத்திருந்த விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் யாருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாண நாள், இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணுவோம். என்ன ஸ்வீட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஞாபகத்துக்கு வர்றது கேசரி தான். நானுமே இன்றைக்கி காலையில் கேசரியே பண்ணிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்களே வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு தரியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் பண்ணேன். பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கிளம்பலான்னு சொல்லி தான் அன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கொழுக்கட்டைக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருந்தேன். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 1.5 கப் போல் எடுத்துப்பேன். மெஷரிங் கப்பில் அளந்தெல்லாம் எடுக்கல, சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கப் கிட்டே எடுத்திருப்பேன். மாவு கூடவே ஒரு பிஞ்சு போல் உப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சூடான தண்ணி சேர்க்கறதுனாலே மாவு வந்து பாதி அளவுக்கு வெந்துடும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பசியும் இல்லை, அந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கலாம். பாப்பாக்கு இந்த மாதிரி மாவு உருட்டுறதெல்லாம் நல்லா பிடிக்கும். அவள் ஜாலியாக வந்து பண்ணுவான்னு எனக்கு, அவளை வந்து செய்ய வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து தூங்கியாச்சு. அவள் முழிச்சு வந்ததுக்கப்புறமா செஞ்சால் ரொம்ப லேட் ஆயிரும். இன்னைக்கு வெளியில் வேற போகணுன்றதுனால நானே டிவி பார்த்துட்டே உட்காந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையே. கொழுக்கட்டை செய்கிறதுக்குள்ளே பாதியிலே தூக்கமே வந்துடும், அவ்வளோ நேரம் ஆச்சு. எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். நான் பொறுமையாக டிவி பார்த்துட்டே வர பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். இப்போ கொழுக்கட்டைக்கான பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு தேங்காய் பால் மட்டும் அரைச்சி எடுக்கணும். ஒரு அரை முறி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பீஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். 1 தேங்காய்பால், 2 தேங்காய்பால் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வைக்கணும். அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் திரிச்சு வச்சுட போகிறேன். மோஸ்ட்லி வந்து அது இடிச்சு இடிச்சு போடுறதுக்கு பதிலாக பவுடர் பண்ணி வச்சுட்டா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற பிளெண்டர் பார்த்தீங்கன்னா அகாரா பிராண்டோட பர்சனல் பிளெண்டர். இந்த பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்கிறது வந்து 300 ml, அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 500 ml, இந்த பெரிய ஜார் வந்து 700 ml. அதே மாதிரி 2 டைப் ஆஃப் பிளேடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பிளேடு. நம்ம ட்ரை மசாலா பவுடரெல்லாம் கிரைண்ட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த ஃப்ளாட் பேஸ் பிளேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கிற மசாலா பேஸ்ட்டு, தேங்காய், குழம்புக்கு அரைக்கிற வெங்காயம், தக்காளி, அதுக்கெல்லாமே வந்து இந்த கிராஸ் பிளேடு இருக்குல்ல, இது யூஸ் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு 3 லிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ளிப் டாப், நம்ம ஜூஸு இல்லை ஸ்மூத்தி ஏதாவது போடுறோம்னா அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயினர் லிட்டு, நம்ம ஏதாவது மசாலா பவுடர் மாதிரி திரிச்சிருக்கோம் அது வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து சாலிட் லிட்டு, நம்ம எதாவது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து அதை ஜாரோடய வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏலக்காய் பவுடர் தான் திரிக்க போகிறேன். இந்த ஜாரோட அளவுக்கு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி நம்ம எந்த பொருளாலும் திரிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த பிளெண்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பவர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பிளெண்டர் ஜார் வந்து மெயின் பாடியில் வச்சு லைட்டாக கிளாக் வைஸில் டர்ன் பண்ணாலே வந்து கிரைண்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணணும் அந்த மாதிரி சுவிச்சஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட பிளெண்டர் ஜார் வச்சுட்டு கிளாக் வைஸில் டர்ன் பண்ணால் கிரைண்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடும். நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏலக்காய் பவுடர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு வேற ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும். இப்போதைக்கு வந்து அதில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லிட் வந்து போட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிளெண்டரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். தேங்காயுமே நல்லாவே அரைச்சது. நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக துருவியெல்லாம் சேர்க்கல, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் அப்படியே கட் பண்ணி தான் சேர்த்துருந்தேன். சூப்பராக அரைச்சிட்டு அகாரா பிராண்டோட இந்த 3 ஜார்ஸ் இருக்கிற பிளெண்டர் வந்து அமேசானில் இப்போ சூப்பரான ஆஃபரில் அவைலபிள் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 தேங்காய்பால் தனியாக, 2 தேங்காய்பால் தனியாக ரெண்டையுமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் எடுத்து வச்சிருக்க 2 தேங்காய்பால் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லன்னா தேங்காய்பால் கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். தேங்காய்பால் கூடவே நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக கொதிச்சு வரல அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இந்த மாதிரி 2 வாட்டி தேங்காய்பால் எடுக்கலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நார்மல் தண்ணி இருக்கும் இல்லையா, அதே வந்து கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்து அது வெந்ததுக்கப்புறமா ஒரே தேங்காய்பால் நல்லா திக்காக எடுத்து அப்படியும் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லாவே கொதிச்சுட்டு நல்லா உருட்டி வச்சுக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். நம்ம தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால்ஸ் வந்து சேர்த்தா தான் கரைஞ்சி போகும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம்னா அது வேக ஆரம்பிச்சிடும், சுத்தமாக கரைஞ்சி போகாது. கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பால்ஸ் எல்லாமே ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வந்து வேகிட்டு, ஸ்வீட்னஸ்க்கு நம்மளுக்கு வேணும்னா வெல்லம் கூட வந்து ஒரு வாட்டி கரைச்சி, கல் மண் இல்லாமல் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன், அதனால அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கரைஞ்சிட்டுனாலே ஆல்மோஸ்ட் வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் அவ்வளோதான், சூப்பராக பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேயே வந்து ஒரு பால்ஸ் வந்து நல்லா கரைச்சி கூட இது கூட சேர்க்கலாம், நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இல்லைனா கடைசி கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துப்பாங்க, அது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டை ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இந்த கொழுக்கட்டையை விட அதில் சேர்த்துருக்கிற தேங்காய் பால் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதுதான் நிறையா சாப்பிடுவேன், அதனால தான் இன்றைக்கி 2/2 தேங்காய் பால் கூட அவ்வளோ தண்ணி சேர்த்து வந்து நான் வேக வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, என் ஹஸ்பண்ட்மே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே உட்காந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவையும் ரெடி பண்ணி விட்டேன். பாப்பாவுக்கு இப்போ முடி வந்து நல்லாவே வளர்ந்துட்டு, எப்போவுமே ஒத்த குடுமி தான் போட்டு விடுவேன். இன்றைக்கி அவளோட அவுட்ஃபிட் ஜீன்ஸுன்றதுனால அது சுத்தமாக செட் ஆகாது, ஒரு சைடாக முடியெல்லாம் இழுத்து ஒரு கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டேன். வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 5 மணிக்கு மேலே தான் வந்து கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகணும், அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போக போகிறோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜுவல் ஷாப்பிங், லாஸ்ட்டாக வந்து டின்னர் அப்படியே வெளியில் சாப்பிட்டு வரதா தான் இன்றைக்கி பிளான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தோம், எனக்கு அதில் வந்து லைட்டாக ஒரு பால் வந்து விட்டுருச்சு. இப்போ ஒரு 6 மந்த்ஸாகவே ஆயிட்டு, அது வந்து நான் மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தால் மாற்றாமல் பெண்டிங்லேயே இருந்தது. இன்றைக்கி அதை போயிட்டு கொடுத்துட்டு வேறு பிரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி, அதுக்கப்புறமா என்னோடய பர்ஸு, பாப்பாக்காக ஒரு செட் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஷாப்பிங் போகணும்னு சொன்னேன், அதுக்கப்புறமா நான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், கோவிலுக்கு போகிறோமா ஷாப்பிங் போகிறோமான்னு சொல்லி கேட்டுட்டே வந்திருந்தா. நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தது பார்த்தீங்கன்னா ஹார்பரில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான். நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேம்ப்டூரில் இருக்கிற குவார்டர்ஸில் தான் தங்கியிருந்தோம். அங்கே இருக்கும்போதுமே வந்து நாங்கள் அடிக்கடி நடந்தே வருவோம். சாட்டர்டே சண்டேலாம் வந்து பீச்சுக்கு போவோம், வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து பீச்சுக்கு போவோம். ஹார்பரில் இருந்து யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நல்ல பெரிய கோவில், சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நிறைய இடமெல்லாம் இருக்கும், மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. பாப்பா வந்து கொஞ்சம் அங்கே நேரம் விளையாடிட்டு இருந்தா, அவளோட ஷூ பார்த்தீங்கன்னா அந்த திண்டில் வந்து கலட்டி வச்சிருந்தா. காக்கா வந்து அதை தூக்கிட்டு போயிருமா, அதை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி காக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கோவிலிருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நேராக மாமா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேக் எல்லாமே வாங்கணும், மாமா வீட்டுக்கு, அதுக்கப்புறமா அவங்களோட அண்ணா வீட்டுக்கு, எல்லாருக்கும் சேர்த்து. பேக்கரியில் கேக் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதை பார்த்ததுமே அவள் கேட்டு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி எடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு வீல் சிப்ஸ் வாங்கியிருந்தேன். சின்ன வயசில் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன், இப்போவும் அப்பப்போ எங்கேயாவது போனேன்னா வந்து வாங்குவேன். வாங்கிட்டு காரில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓப்பன் தான் பண்ணேன், அதுக்குள்ளே பாப்பா வந்து பாக்கெட்டே பிடுங்கியாச்சு. அம்மாவுக்கு ஒன்று குடுமா, அம்மாவுக்கு ஒன்று குடுமான்னு கேட்டு ஒன்றொன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் வாங்கின சாக்லேட் பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே வந்து ஒரே வாயில் மொத்தமாக போட்டு சாப்பிட்டுட்டா. அடுத்து நாங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு மாமா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வீட்டில் இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜுவல்லரி ஷாப் கிளம்பணும், மாமா வீட்டுக்கிட்டே தான், கொஞ்சம் தூரம் தான் ஜுவல்லரி ஷாப். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா 1 பவுன், இங்கே ட்ரெயில எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே 6 கிராம்லேருந்து கரெக்டாக 8 கிராம் அந்த ரேஞ்சில் இருந்தது. இது எல்லாமே டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. பாதி இது வந்து காஸ்டிங் மாடல், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பிய்யாது, நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பிரேஸ்லெட் காமிச்சாங்க, எனக்கு காமிச்சதுல இது ஒன்று தான் பிடிச்சிருந்தது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் இருந்தது. நம்ம நார்மலாக குட்டியாக ஷார்ட் செயின் போடுவேன்ல அதே மாடல் தான், மற்றபடி இதில் வேறு எந்த டிசைனுமே கிடையாது, பிளெயினாக இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. காஸ்டிங் மாடல் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது, ஆனால் அதில் இருக்கிற மாடல் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எல்லாமே சும்மா ஏதோ பாக்ஸ் பாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு அது எனக்கு பிடிக்கல.
அடுத்து கொஞ்சம் ஃபேன்சி மாடல் இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் எல்லாம் காமிச்சாங்க. ஆனால் அது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் வந்து போட முடியாது. அப்படி இப்படின்னு அவங்களும் வந்து எனக்கு இருக்கிற பிரேஸ்லெட் எல்லாமே வந்து காமிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பால் டைப் பிரேஸ்லெட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் இருந்தது. எல்லாமே வந்து வெயிட் கொஞ்சம் கம்மி தான், எல்லாமே 5 கிராம் 6 கிராம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 கிராம் இருந்தது. 6 கிராம்ஸ்க்கு மேலே வந்து பால் செயின் இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் மாடல் வந்து வராது. அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வெயிட் வேணும்னா நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்து பண்ணாலும் வந்து வரதுக்கு டிலே ஆகும்னு சொல்லிட்டு சரி அதே வாங்கிடலான்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி அதனால பிரேஸ்லெட் வந்து அதே எடுத்து வச்சாச்சு. பழைய பிரேஸ்லெட் வந்து 8 கிராம், இப்போ வாங்கியிருக்கிறது 6 கிராம்ன்றதுனால மீதி 2 கிராம் இருந்தது. சரி அதுக்கும் வந்து ஒரு ரிங் மாதிரி எதாவது வாங்கிடலாம்னு சொல்லி பார்த்தேன். ரிங் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் அவ்வளோ வச்சுருந்தாங்க. இதில் இருக்கிற பாதி ரிங் வந்து காஸ்டிங் மாடல் தான். அதனால 1 கிராம் ரிங் கூட வந்து நம்ம டெய்லி கையில் போட்டிருந்தா கூட சப்பாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ட்ரையாகவே எடுத்து வந்து காமிச்சாங்க. அதில் பிடிச்சிருக்குன்னா அதை வந்து தனியாக எடுத்து வைங்க, லாஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலான்னு. நானும் வந்து ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஸ்டோன் இருக்கிறது எதுவுமே வந்து எடுக்கல, ஏன்னா எல்லாமே வெயிட்டோடு சேர்ந்து வரும்னாங்க. அதனால் ஸ்டோன் இல்லாததாக பார்த்து செலக்ட் பண்ணேன். இந்த ட்ரையில் இருக்கிற ரிங் எல்லாமே வந்து 1 கிராம் ரிங். எல்லாமே வந்து வேறு வேறு டிசைனில் ரொம்ப அழகாக இருந்தது. ரிங்ஸ் வந்து போடுறது ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கெல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு ரிங் வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு விரல்லே 2 போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபைனலாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சது பார்த்தீங்கன்னா இந்த 5 ரிங் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்று பீகாக் டிசைன், ஒன்று வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான டிசைன், ஒன்று லீஃப் போட்டது. இந்த மாதிரி வர வர டிசைனில் எடுத்து வச்சுருந்தேன். இதோட வெயிட் எல்லாமே வந்து அரௌண்ட் 3 கிராம்ஸ் இருந்தது. இந்த ரிங்கில் எதை வாங்குறதுன்னு டவுட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா வந்து கலத்து எது வந்து கைக்கு கரெக்டாக வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்து போட்டு பார்த்தேன். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சைஸுமே கரெக்டாக இருந்தது. அது இல்லாமல் இதில் எனாமல் கோட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பிளெயின் கோல்டு. கடைசியாக இந்த ரிங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் அங்கே ஷோ பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நெக்லஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த சோக்கர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லி இதை மட்டும் ட்ரை பண்ணேன். இந்த சோக்கர் பார்த்தீங்கன்னா 9 பவுன். இதுக்கு மேட்சாக வந்து இயரிங்மே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க், நல்ல கிராண்டான லுக் இருந்தது. ஜுவல் ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட் போனோம். சேரில் உட்காந்துருக்கியா? ஓகே, சேர் அழகாக இருக்கே, சேர் கம்மிங்க பார்ப்போம். இன்னைக்கு சிப்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டதுனாலே வயிறு வந்து கொஞ்சம் பசிக்கல. சாப்பிட போகும்போதே பார்த்தீங்கன்னா 9 மணி கிட்ட ஆயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே மட்டன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் குடிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மெயின் டிஷ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி கூடவே பனீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தப்போ என் ஹஸ்பண்ட் பனீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்டப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமாவே வந்து பனீர் பட்டர் மசாலா சாப்பிட்ணுன்ட்டு ஒரே டெம்ட் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரான் 65 வந்து ஒன்று சொல்லியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஆனியன் ஊத்தாப்பம், அதுக்கப்புறமா கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கூடவே எக் ஃப்ரை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு சப்பாத்தியில் கொஞ்சம் தோசையில் கொஞ்சம் ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவளுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுருவேன். இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம்பா. பாய்.